முதலில் குவியும் உலக தலைவர்கள் குறிக்கோள்களை நிறைவேற்றும் முனைப்போடு செயல்படும் இந்தியா யுக்ரைன் மீதான படையெடுப்பால் பாதிக்கப்படும் மக்கள் ரஷ்ய ஆக்கிரமிப்பை விவாதிப்பது முக்கியம் என பிரிட்டன் பிரதமர் கருத்து ஜி மாநாட்டில் முக்கியத்துவம் பெறும் விஷயங்கள் பருவநிலை நெருக்கடிக்கு பணக்கார நாடுகளை பொறுப்பேற்க வைக்கும் இலக்கு நிறைவேறுமா வணக்கம் இன்றைய அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஜெனிபர் இந்தியாவில் நடைபெறும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக உலக நாடுகளின் தலைவர்கள் தலைநகர் டெல்லிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர் இதனையடுத்து தலைநகரில் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வழக்கமாக பரபரப்பாக இருக்கும் தலைநகரின் பெரும்பாலான பகுதிகள் தற்போது வெறிச்சோடி காணப்படுகின்றன பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு நாள் உச்சி மாநாட்டின் பாதுகாப்புக்காக டெல்லி முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ராணுவத்தினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர் உலகின் வலுவான பொருளாதாரங்களை நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஜி டுவெண்டி குழுவில் இடம்பெற்றுள்ளன அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சற்று நேரத்திற்கு முன்பு டெல்லி வந்தடைந்தார் முன்னதாக டெல்லி வந்த பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் நாளை சந்தித்து பேசவுள்ளார் இந்த சந்திப்பில் பிரிட்டன் இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றிய தலைவர் அசாலிய சோன்மானி ஆகியோரும் டெல்லி வந்தடைந்தனர் உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் கடன் பிரச்சினைகள் மற்றும் பருவநிலை தொடர்பான நடவடிக்கை ஆகியவை இந்த உச்சிமாநாட்டின் முக்கிய தலைப்புகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை யுக்ரைனில் நடைபெற்று வரும் போரும் இதில் கவனம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநாட்டுக்கு முன்பு பிபிசியிடம் பேசிய பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் இந்த மாநாட்டுக்கான அவருடைய முன்னுரிமைகள் குறித்து பேசினார் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீது ரஷ்யா நடத்தும் போரின் தாக்கத்தை முன்னிலைப்படுத்துவது என்னுடைய முன்னுரிமைகளில் ஒன்று யுக்ரைனில் இருந்து தானியங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதித்த கருங்கடல் தானிய ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா வெளியேறியுள்ளது பாதிப்புக்குள்ளாகும் பல நாடுகளுக்கு யுக்ரைனின் தானியம் செல்லாத நிலை இதனால் ஏற்பட்டுள்ளதால் விலைவாசி அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது இது பிரிட்டனை மட்டுமல்ல மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கிறது இந்த பேரழிவு தரும் பாதிப்பை குறிப்பிட்டு காட்டுவதன் மூலம் மக்கள் அதனை அறிந்து குடியிருப்பு பகுதிகள் மீது நடத்தும் தாக்குதல்களை நிறுத்த ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ரஷ்ய படையெடுப்பையும் அதன் பாதிப்பையும் சுட்டிக்காட்டுவது முக்கியமானது இந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாடு இந்தியாவுக்கு என்ன நன்மைகளை அளிக்கும் பொருளாதார அரசியல் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து பிபிசி செய்தியாளர் மரிய மைக்கேலுடன் உரையாடினார் முன்னாள் இந்திய தூதர் வேணு ராஜமோனி இதுல பத்தொன்பது வேர்ல்ட் லீடர்ஸ் ஒரு டோட்டல் வேர்ல்ட் இக்கானமியோட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் குளோபல் ஜிடிபியும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் குளோபல் ட்ரேட் டூ தேர்ட்ஸ் வேர்ல்ட் பாப்புலேஷன் இந்த நைன்டீன் கண்ட்ரீஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் இவ தான் ஜி டுவெண்ட்டின்னு நம்ம சொல்லுறது இந்த வாட்டி நயன் கெஸ்ட் கண்ட்ரீஸை கூட இந்தியா இன்வைட் பண்ணியிருக்கா எல்லா வேர்ல்டு இஷ்யூஸும் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவா வேர்ல்ட் லீடர்ஸு ஆனால் இந்தியா ஸ்பெசிஃபிக்கான்னு சொல்லியிருக்கிறது கொஞ்சம் அஜெண்டா இருக்கு அந்த அஜெண்டாவில் ஒன்று இன்க்ளூசிவ் அண்ட் ரெசிலியன்ட் க்ரோத் இன்க்ளூசிவ் க்ரோத் രണ്ടാമത് യു ഓടെ സസ്റ്റൈനബിൾ ഡെവലപ്മെന്റ് ഗോൾസില് എപ്പിടി പ്രോഗ്രസ് കൈവരിക്കലാം വേൾഡ്ക്ക് മൂന്നാമത് ഗ്രീൻ ഡെവലപ്മെന്റ് സസ്റ്റൈനബിൾ ഡെവലപ്മെന്റ് എൻവയർമെന്റ് ഹാമ് ആകാത്ത വിധത്തിൽ എപ്പിടി നമുക്ക് ഡെവലപ്മെന്റ് അച്ചീവ് പണമ പിന്നെ ഇത് പേര് ലൈഫ് സ്റ്റൈൽ ഫോർ എൻവയർമെന്റൽ ഇനിഷ്യേറ്റീവ് ലൈഫ് ഇനിഷ്യേറ്റീവ് പ്രൈം മിനിസ്റ്റർ മോദി തുടങ്ങി അതപ്പറ്റി ഡിസ്കഷൻസ് നടക്കും ടെക്നോളജിക്കൽ ട്രാൻസ്ഫർമേഷൻ അപ്പോൾ അത് ടെക്നോളജിക്കൽ ട്രാൻസ്ഫർമേശൻ എപ്പി വേർഡ് ലീഡർസ് വേർഡ് കവർമെന്റ് മാനേജ് ഒരു സബ്ജെക്ട് അതുപോലെ ടിജിറ്റൽ ഇൻഫ്രാസ്ട്രക്ചർ ഡിജിറ്റൽ ഇൻഫ്രാചർ നമ്മ യുപിഐ ഇല്ലേ ഇപ്പൊ ഇന്ത്യാലെ പാപ്പുലരാൻ പേമെന്റ് സിസ്റ്റംസ് இதெல்லாம் எப்படி வேர்ல்டிலே நமக்கு போப்புலரைஸ் பண்ண முடியலாம் மல்டி மல்ட்டிலாட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேள்ட் பேங்க் ஐஎம்எஃப் யுனை நேஷன்ஸ் போல யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த மல்டி மல்ட்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எப்படி ரிஃபார்ம் பண்ணலாம் விமன் லெட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டில் விமனுக்கு எப்படி ஒரு லீடர்ஷிப் ரோல் கொடுக்க முடியும் அண்ட் லாஸ்ட்லி இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் ஹார்மனி லோகத்தில் நடக்கிற கான்ஃப்ளிக் வார் ப்ராப்ளம்ஸ் அதுக்கெல்லாம் எப்படி நமக்கு இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் ஹார்மனி ப்ரொமோட் பண்ணலாம்னு உள்ளது மற்றொரு சப்ஜெக்ட் இந்திய அமெரிக்க நட்புறவுல இந்த ஜி டுவெண்ட்டி செல்வாக்கை ஏற்படுத்தமா கட்டாயமா இந்தியா அமெரிக்கன் ரிலேஷன்ஸ் கூடுதல் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் அதை கூடுதல் அதில் கூடுதல் ப்ரோக்ரஸ் கைவரிக்கிறதுக்கும் எல்லாம் இந்த மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்திய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டால் இந்தியாவுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னவாக இருக்கும் அட்டென்ஷன் இந்தியாவுக்கு மேல வருது வேர்ல்ட் லீடர்ஸோட அட்டென்ஷன் இந்தியா ஹோஸ்ட் பண்ற பல இவெண்ட்ஸ்ல இருந்து இந்தியாவோட டைவர்சிட்டியும் இந்தியாவோட கேப்பபிலிட்டிஸும் இந்தியாவோட அச்சீவ்மெண்ட்ஸும் எல்லாம் நமக்கு ஷோகேஸ் கேஸ் பண்றதுக்காக இது ஒரு அவசரம் அதுக்கு புறமே பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ഇതിൽ ഡൊമസ്റ്റിക് പൊളിറ്റിക്കൽ ഗെയിം കൂടെ ഒരു ഹിഡൻ അജൻഡ് അവർ ഇപ്പൊ ഒരു വേൾഡ് ലീഡറാ വേൾഡ് ലീഡേഴ്സുമായി ഇൻട്രാക്ട് പിസ്കസ് പെല്ലാം ട്വന്റി ഫോർ സെവൻ ലൈവ് കവറേജ് ഇന്ത്യ എല്ലാ ന്യൂസ് പേപ്പേഴ്സും അവരെ കവർ പരൊരു വേൾഡ് ലീഡറാണ് വേൾഡ് സ്റ്റേജില് നിൽക്കാറ് എൻ്റെ ഒരു ഇമേജ് ഇന്ത്യൻ പോപ്പുലേഷൻക്ക് കൊടുക്കവും അതിലിരുന്ന് അടുത്ത വർഷം എലക്ഷൻസ് വേറെ உலகின் பல்வேறு நாடுகள் கடும் பேரழிவை எதிர்கொள்ளும் நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பருவநிலை பேரழிவுகளில் பெரும் அதிகரிப்பை இந்தியா கண்டுள்ளது புவி வெப்பமயமா பணக்கார மற்றும் தொழில்மய நாடுகள் அதிக பொறுப்பை ஏற்பதற்கு அழுத்தம் கொடுக்க ஜி டுவெண்டி குழுவின் தலைமை ஏற்பு பயன்படும் என இந்தியா நம்புகிறது இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள அமைதியான இமயமலை நகரத்தில் ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கிய பாதுகாப்பு பயிற்சிக் கூடம் இடிந்து தரைமட்டமாகியுள்ளது இதனை நிறுவிய ஆஷிஷ் அது இடிந்து விழுவதை தூரத்தில் இருந்து மட்டுமே பார்க்க முடிந்தது அதில் இருந்த நூற்று இருபது மாணவர்களும் ஊழியர்களும் சரியான நேரத்தில் மீட்கப்பட்டிருந்தனர் இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக பெய்யும் கனமழை ஆபத்துகளை அதிகரித்துள்ளது அடிக்கடி ஏற்படும் நிலச்சரிவு சுற்றுலா முனையமான இந்நகரின் வணிகங்களை பாதிக்கிறது கடந்த மூன்று மாதங்களில் இந்தியாவின் வடபகுதிகளில் தீவிர வானிலையின் காரணமாக நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் இதனால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் சுமார் இரண்டு பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது மலைப்பகுதிகளில் மட்டும் நிகழவில்லை இந்த ஆண்டு இதுவரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வானிலை நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் கரை புரண்டோடு மாறுகள் மட்டுமல்ல வெப்ப அலைகளும் கடுமையான வறட்சியும் நிகழ்ந்துள்ளன இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் பருவநிலை நெருக்கடியை சமாளிக்கும் செயல்பாடுகளுக்கு ஒரு டிரில்லியன் டாலர்கள் செலவாகும் என்கிறது இந்திய மத்திய வங்கி பெரும்பாலும் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாதிப்பை தணிப்பதற்காக வரும் நிதி தேவையான நாடுகளை சென்றடைவதில்லை கடனாகவும் பங்கு முதலீடாகவும் வழங்கப்படுவதால் பருவநிலை மாற்றத்தின் பெயரால் நாடுகள் கடனில் சிக்குகின்றன மேலும் இழப்புகளுக்கும் சேதங்களுக்கும் எந்த நிதியும் வழங்கப்படுவதில்லை பருவநிலை மாற்றம் தொடர்பான இலக்குகளை நிர்வகிப்பதன் மூலம் மற்ற வளரும் நாடுகளைப் போலவே இந்தியாவும் அதன் பில்லியன் குடிமக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை சமநிலைப்படுத்துவதில் பெரும் சவாலை எதிர்கொள்கிறது பருவநிலை உறுதிமொழிகளை பணக்கார நாடுகள் வரவேற்றாலும் அவை வழங்கும் வாக்குறுதிகளை செயல்பாடுகளாக மாற்றுவது முக்கியமானது இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்